சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்ற மாமன்ற உறுப்பினர்கள் ரிப்பன் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டனர். 167 வார்டை சேர்ந்த 9 மாத கர்ப்பிணி பெண் துர்காதேவி நடராஜன் உள்ளிட்ட 200 வார்டு உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். திமுகவை சேர்ந்த 153 மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவில் 15 உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியில் 13 பேர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை கட்சி தலா 4 உறுப்பினர்கள், மதிமுக உறுப்பினர்கள் 2 பேர், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், பாஜக, அமமுக கட்சிகளில் தலா 1 மாமன்ற உறுப்பினர்கள், சுயேட்சை உறுப்பினர்கள் 5 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். இவர்களுக்கு பெருநகர சென்னை மாநகராட்சி கமிஷனர் ககன்தீப் சிங் பேடி மாமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். திண்டுக்கல் மாநகராட்சியில் வெற்றி பெற்ற 48 மாமன்ற உறுப்பினர்களுக்கு மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். 45 திமுக மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 5 மாமன்ற உறுப்பினர்கள், கம்யூனிஸ்ட் மாமன்ற உறுப்பினர்கள் 3 பேர், காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர்கள் 2 பேர், விடுதலை சிறுத்தைகள், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மற்றும் பாரதிய ஜனதா கட்சிகளில் தலா 1 என 48 மாமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர்.